காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஒகேனக்கல் பகுதியில் வீடுகளை தண்ணீர் சூழ்ந்துள்ளது. விவரங்களுடன் செய்தியாளர் விவேகானந்தன் இணைந்திருக்கிறார். விவேகானந்தன், அங்கு தற்போதைய நிலை என்ன? ஆனந்தி, கடந்த சில நாட்களாகவே காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் கடந்த 2-3 நாட்களாகவே காவிரி ஆற்றில், அதாவது இந்த ஆண்டிற்கு 3வது முறையாக வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டிருக்கிறது. கடந்த சில நாட்களாக 20,000 கனடியாக இருந்த நீர்வரத்து தொடர்ந்து மழை காரணமாக படிப்படியாக அதிகரித்து நேற்று காலை நிலவரப்படி 1,35,000 கனடியாக இருந்து வந்தது. இந்நிலையில் மழை தீவிரமடைந்து வருவதால் மேலும் 2,10,000 கனஅடி அளவிற்கு காவிரி ஆற்றில் தண்ணீர் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே காவிரி பாய்கின்ற கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், ஈரோடு, கரூர், திருச்சி, தஞ்சாவூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு மத்திய ஜல்சக்தி துறையே வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்திருந்தது. மேலும் இந்த பகுதிகளில் தாழ்வான பகுதியில் இருக்கும் மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றும் ஜல்சக்தி துறை அறிவுறுத்தி இருந்தது. இந்நிலையில் தருமபுரி மாவட்டத்தை பொறுத்தவரை நேற்று மாலை முதலேயே மாவட்ட ஆட்சியர் சாந்தி உத்தரவுப்படி வட்டாட்சியர் அசோக்குமார் உள்ளிட்ட அதிகாரிகள் ஒகேனக்கல், ஆலம்பாடி, ஊட்டமலை போன்ற பகுதிகளில் காவிரி ஆற்றங்கரையோரம் உள்ள மக்களை மேடான பகுதிகளுக்கு வரவேற்க அறிவுறுத்தி வந்தனர். இந்நிலையில் தொடர்ந்து இன்று காலை நீர்வரத்தானது 1,75,000 கனடியாக உயர்ந்தது. இதனால் ஆலம்பாடி, ஊட்டமலை, நாடார்கொட்டை போன்ற பகுதிகளில் காவிரி ஆற்றங்கரையோரம் உள்ள வீடுகளை தண்ணீர் சூழ்ந்துள்ளது. அதே போல காவிரி ஆற்றங்கரை உள்ள ஓரமாக உள்ள தங்குமிடுதிகளையும் தற்பொழுது தண்ணீர் சூழ்ந்து வருகிறது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஒகேனக்கல் பகுதிகளில் வீடுகளை தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விவேகானந்தன்.